தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளி ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய திருச்சட்டங்களை கடைபிடிப்பது, அற செயல்களில் ஈடுபடுவது, காணிக்கைகளை வழிகளை ஒப்புக் கொடுப்பதற்கு நிகரானது என்று சொல்லி அருமையான செய்தியை சீராக்கின் 35வது அதிகாரத்திலே இன்றைய நாள் நாம் முதல் வாசகமாக கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் எதில் யாரின் ஒட்டுவது வெட்டுவது என்று சொல்லி அவரோடு இணைந்து செல்வது, அவருடைய திருச்சட்டங்களை கடைபிடிப்பது, அதன் வழியாக நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வது என்கின்ற செய்தியும் நமக்கு வழங்குகிறார். எனவே இன்றைய இறைவாத்தி வழிபாட்டின் வழியாகவும் நற்கரணை பிரசனத்தின் வழியாகவும் நாம் இணைந்து நாம் ஆண்டவருடைய அருளை ஆசிரியரை பெற்றவர்களாக அவருடைய சாட்சிகளாக வாழ்வதற்காக உருக்கமாக நம்மையும் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். இந்த வழிபாட்டின் பயன் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக உருக்கமாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திருவை அமைதியான இறை பற்றியில் மகிழ்ந்திருக்க அருள் வீராக. உமாடு தூயாவிய நொன்றுப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 28 தொடங்கி 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நச்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலன் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்கு உரியவர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த நற்செய்தி பகிர்வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி. யாரை எதை ஒட்டுவது, எவற்றை வெட்டுவது என்று இன்றைய நாளில் நாம் தியானிக்கின்றோம். ஆண்டவர் முன்னிலையில் வெறும் கையோடு வராதே என்று சொல்லி சீராக்கியின் 35 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே என்றும் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய திருச்சட்டங்களை கடைபிடிப்பது, அற செயல்களை செய்வது, அவருக்கு காணிக்கையை செலுத்துவதைப் போல அவருக்கு வழிகளை ஒப்பு கொடுப்பதைப் போல ஆகும் என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆண்டவர் இயேசுவின் அருமை சீடராகிய ஆர்வக்கோளாறு அற்புத முதல் புனிதர் பேதுரு ராயப்பர் ஆண்டவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொல்லி, எங்களுக்கு என்ன கிடைக்கும்,
என்று சொல்லி ஆர்வத்தோடு கேட்கிறார். இயல்பாகவே இது போன்ற எண்ணங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு எதையும் செய்வது, ஆனால் அந்த நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு நாம் செய்கின்ற பொழுது பல்வேறு பாடுகளை சந்திப்போம், பல்வேறு வேதனைகளை சந்திப்போம். ஆனால் இறைவனை மட்டுமே முன்னிறுத்தி மோட்ச பாக்கியத்தை நிலைவாழ்வை முன்னிறுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக வேதனைகள் வருகின்ற பொழுது அவற்றையெல்லாம் தாண்டி ஒரு பொருட்டாக கருதாதபடிக்கு நாம் முன்னோக்கி செல்ல முடியும். பவுலடியார், எத்தனை அடி உதைப்பட்டிருக்கிறேன், இயற்கை சீற்றங்களில் நான் சிக்கியிருக்கிறேன், பலரால் தொந்தரவை சந்தித்திருக்கிறேன், ஆனாலும் கூட கிறிஸ்து இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் நான் ஒரு பொருட்டாக கருதுவதே இல்லை, என்னுடைய உயிரை கூட ஒரு பொருட்டாக கருதவில்லை என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் இயேசுவும் அவருடைய கொடையாக இருக்கின்ற பரிசாக தருகின்ற மோட்ச வாக்கியம் அவருக்கு முன்பாக ஒளிவீசி கொண்டிருக்கிறது. எனவே அதை அடைவதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை நாம் சந்திக்க வேண்டும். ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுப்பது, வழிகளை ஒப்புக் கொடுப்பது இந்த காலகட்டத்தில் எதுவாக இருக்கிறது? முதல் வாசகத்தில் சொல்லுவதைப் போல அறச்செயல்களை, அன்பு செயல்களை செய்வது, தீமையை தவிர்ப்பது. பாருங்கள், நமது பக்கத்து பங்கினுடைய இளைஞர்கள் நேற்று தினத்திலே இந்த முற்றிலுமாக ஊரடங்காக இருக்கின்ற இந்த சமயத்தில் எத்தனை பேர் வீடுகளில் அடைபட்டிருக்கிறார்கள், உணவுக்கு வழியில்லாமல் இருக்கிறார்கள், இந்த நோய் தொற்றினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் சந்தித்து ஏதாவது செய்யலாம் என்பதற்காக இதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய முன்கண பணியாளர்கள், குறிப்பாக காவலர்களும் தூய்மை பணியாளர்களும் சாலைகளிலே உழைத்து கொண்டிருக்கிறார்கள், பல இடங்களில் தனிமை நின்று கொண்டு வெயிலில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக இந்த இளையோர் என்ன செய்யான்னு சொன்னால், இந்த ஊரடங்கு சமயத்திலே அனுமதி பெற்று, காவல்துறையினரிடத்திலிருந்து அனுமதி பெற்று அவர்கள் உணவு தயாரித்து மதிய வேளையில் வெயில் நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் போய் இருக்கின்ற இடத்திலேயே, அங்கே சாலையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வீடுகளில் அடைபட்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு மதிய உணவு வழங்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா சாலைகளுக்கும் சென்று, தெரிந்த வீடுகளெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் சென்று உணவு கொடுத்து உதவி இருக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார், நீ செலுத்தக்கூடிய காணிக்கை அதுதான், நீ செலுத்தக்கூடிய வழி அதுதான், எனவே காலத்துக்கு ஏற்றாற் போல் நீ கற்றுக்கொள், நீ இதை கொடுத்து அதை வாங்கிவிடலாம் என்று சொல்லி எனக்கு கையூட்டு கொடுக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நீ கற்றுக்கொள்ளாதே. இதே பழக்கத்தை தான் அதிகாரிகளிடத்திலே, அரசியல்வாதிகளிடத்திலே நீ செய்கிறாய், அவர்களும் செய்ய தொடங்குகிறார்கள். இதன் வழியாக நீதி நிலைநாட்டப்படாமல் அநீதி மேலோங்கி செல்லக்கூடிய சூழலை எல்லா இடத்திலும் பார்க்க முடிகிறது. எனவே ஆண்டவர் தூயவர், தூயவர், தூயவர். எனவே அந்த தூய்மையே உருவான ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டு ஆண்டவருடைய கட்டளைகளை எல்லாம் கடைபிடிப்பது, அதன் வழியாக அவர் காட்டக்கூடிய வழியில் வாழ்வதுதான் மோட்ச வாக்கியத்திற்கான தயாரிப்பு. அதுதான் உண்மையிலேயே நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கான வழி. அதை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது பல்வேறு வேதனைகளை நாம் சந்திக்க முடியும். சொகுசான வாழ்க்கையினால் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் அடைய முடியாது. இறையாட்சியின் நுழைவாயில் மிக குறுகியது என்று இயேசு சொல்லுகிறாரே. எனவே சிரமங்கள் மத்தியில்தான், பாடுகள் மத்தியில்தான் நீதி நாம் நிலைநாட்ட முடியும், அற வாழ்க்கை வாழ முடியும், ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக நாம் இருக்க முடியும். அதற்காக இறைவன் கொடுக்கின்ற அந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரே உம்மை பற்றி கொள்வதற்காக
பல விஷயங்கள் நான் விட்டு விலகுவதற்கு கற்றுக்கொள்வேனாக. நீர்தாமே எனக்கு ஆலோசனை கர்த்தராக வருவீராக, அறிவை ஞானத்தை தருவீராக. தீமையை தவிர்த்து நன்மையை செய்வதற்காக நான் தொடர் முயற்சியில் நான் இறங்குவேனாக. எந்த வேதனைகளையும் சந்திக்க, சுயநலத்தை தவிர்க்க, சுய தேவையற்ற சிற்றின்பங்களை ஒழித்து கட்ட எனக்கு துணை புரிவீராக. இதன் வழியாக பரிசுத்தமான உமது மக்கள் இறையாட்சியை இங்கேயே முன்சுவையாக காண்பார்கள், என்னாலும் உமக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். ஆமீன். இது உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. ஆமீன். ஆண்டவருடைய திருச்சட்டங்களை கடைபிடித்து அறச் செயல்களில் ஈடுபட்டு தீமையை தவிர்த்து நன்மைகளை செய்வதன் வழியாக அவருக்கு காணிக்கைகளை ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் திருப்பள்ளியை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் என்றும் எங்கும் மகிழ்ந்திருக்க ஆண்டவர் அருள் பாவிப்பாராக. திருப்பள்ளி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.